முதல் வாசகம். திருக்குறள் பணிகள் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் 3. இறை வசனங்கள் 11-26 வரை. கால் ஊனமுற்றிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றிக் கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படுகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலும் இறை பற்றாலும் இவரை நடக்க செய்து விட்டது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதளித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரரிடமிருந்து என்னை போல் ஒரு இறைவாக்கினரை தோன்ற செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவி சாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவி சாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களின் என்று அடியொழு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம், உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக் கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்ற செய்து முதன் முதல் உங்களிடம் அனுப்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம், லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 24, சிறுவசனங்கள் 35-48 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டுக் கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். நானேதான், என்னை தொட்டு பாருங்கள். எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாது என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ
முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மன கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இரண்டாம் உலக போர் சமயத்தில் ஹிட்லர் யூதர்களை சித்திரவதை முகாம்களில் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தியது நமக்கு தெரியும். அவ்வாறு அடைக்கப்பட்டவர்களில் ஒருவர் விக்டர் பிராங்கல் என்ற மருத்துவர் மற்றும் உளவியலாளர். இரண்டாம் உலக போர் முடிந்த பின்பு சித்திரவதை முகாம்களில் இன்னும் உயிரோடு இருந்தவர்கள் தங்களது இல்லங்களுக்கு அனுப்பப்பட்டார்கள். வெளியே வந்த விக்டர் பிராங்கல் தன் அனுபவங்களை எல்லாம் வைத்து மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் என்ற புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தில் அவர் சொல்லும் செய்திகளில் ஒன்று இது: சித்திரவதை முகாம்களில் கடுமையான கொடுமைகள், மோசமான துன்பங்கள் மற்றும் உயிருக்கு உத்தரவாதமின்மை ஆகிய சூழ்நிலையில் அங்கு உயிரோடு இருப்பதே மிகப்பெரிய சவாலாக இருந்தது. உடல் அளவில் மிக்க வலிமையாக இருந்தவர்கள் கூட விரக்தியின் விளிம்புக்கு தள்ளப்பட்டு தற்கொலை செய்து கொண்டார்களாம். ஆனால் பலவீனமாக காணப்பட்ட சிலரோ அக்கொடூர சூழ்நிலையில் தாக்குப்பிடிப்பதை விக்டர் பிராங்கல் பார்த்தார். அவர்களை கூர்ந்து நோக்கிய பொழுது அவர்கள் அவ்வாறு தாக்குப்பிடித்து வாழ்வதற்கான காரணத்தை அறிய முயற்சி செய்த பொழுது அவர்கள் ஜெபிக்கின்ற பழக்கம் உள்ளவர்களாக இருப்பதை அவர் கண்டதாக எழுதுகின்றார். ஜெபம் அவர்களுக்கு மனபலத்தையும் கடவுளின் வல்லமையையும் வழங்கியதால் தான் அந்த கொடூர சூழ்நிலையிலும் அவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள முடிந்தது என்று எழுதுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு எருசலேம் வாழ் மக்களை பார்த்து, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகிறீர்கள்? நாங்கள் எங்களது சொந்த வல்லமையாலோ இறைப்பற்றாலோ இவரை நடக்க செய்து விட்டது போல ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள் என்று கேட்கின்றார். அதாவது, தங்களது சொந்த வல்லமையால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் தான் தாங்கள் அவ்வாறு செய்ததாக, அதாவது முடவரை நடக்க செய்ததாக அவர் எடுத்துரைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, மனிதர்களாகி நாம் ஒவ்வொருவருமே நம் வாழ்வையும் அதில் வரும் பிரச்சனைகளையும் சொந்த வல்லமையால் மட்டும் எதிர்கொள்ளலாம், அல்லது கடவுளின் வல்லமையை நமதாக்கி அதன் பின்னணியிலும் எதிர்கொள்ளலாம். பேதுரு முதலில் தன் வாழ்வை தனது சொந்த பலத்தாலும் வல்லமையாலும் மட்டும் எதிர்கொள்ள முயன்றவர் தான். இயேசு அவர் மூன்று முறை தன்னை மறுதளிப்பார் என்று சொன்ன பொழுது, பேதுரு, நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோது மறுதளிக்க மாட்டேன் என்று அழுத்தமாக சொன்னதாக மார்க் எழுதுகின்றார். மார்க் 14:31. ஆனால் இவ்வாறு தனது சொந்த பலத்தில் நம்பிக்கை வைத்த பேதுரு எவ்வாறு தடுமாறினார் என்பது நமக்கு தெரியும். சொந்த பலத்தில் நம்பிக்கை வைத்து, அது உடல் பலமாக இருக்கலாம், மன பலமாக இருக்கலாம், அல்லது உறவு பலமாக இருக்கலாம், அதாவது என் பின் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதாக இருக்கலாம். இப்படிப்பட்ட பலங்களில் நம்பிக்கை வைத்து வாழ்வை அணுகுகின்ற மனிதன் தடுமாறித்தான் ஆக வேண்டும். ஆனால் இதே பேதுரு இயேசுவின் உயிர்ப்புக்கு பின்பு கடவுளது வல்லமையால் நிரப்பப்பட்ட மனிதராக மாறினார்.
எனவேதான் அவரால் முடவரை நடக்க செய்ய முடிந்தது. யூத சங்கத்தாரை மன தைரியத்தோடு எதிர்கொள்ள முடிந்தது. திரு அவையை வழிநடத்த முடிந்தது. இந்த கடவுளின் வல்லமையை பெறுவதற்கான வழிமுறையே வாய்க்காலில் ஜெபமேல் அல்லது இறைவேண்டல் என்பது. திருத்துதர் பணி 3:1-3:1 பிரிவு முதல் வசனத்தில், ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுரும் யோவானும் கோவிலுக்கு சென்றார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த ஜெப பின்னணியில் தான் அவர்கள் முடவரை நடக்க செய்தார். இந்த ஜெபம் தான் அவர்களுக்கு இந்த வல்லமையை கொடுத்தது என்பதுதான் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தி. ஹென்றி நூவன் என்கின்ற ஆன்மீக எழுத்தாளர் இவ்வாறு சொல்கின்றார், Prayer is not a pious decoration of life, but the breath of human existence. அதாவது ஜெபம் என்பது வாழ்வை அழகுபடுத்தும் ஓர் ஒப்பனை அல்ல, மனித வாழ்வின் உயிர் மூச்சு. ஜெபம், இறைவா உமது வல்லமையை எமதாக்கி எம் வாழ்வை முழுமையாகவும் நிறைவாகவும் வாழ வரம் தாரும். ஆமென்.